நியூஸ் எயிட்டி நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு இந்தியாவினுடைய தலைநகரான டெல்லியை பற்றி தான் உலகம் முழுக்கவே பேசிகிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு உலக பத்திரிகையிலையும் டெல்லியை பற்றியான ஒரு ஆர்டிக்கல்ன்றது வந்துட்டுருக்கு. காரணம், டெல்லியில் நடக்கிற அரசியல் நிகழ்வோ இல்லை G20 மாநாடோ ஒரு சர்வதேச நிகழ்வோ கிடையாது, டெல்லியினுடைய பருவநிலை. அதாவது பொதுவாகவே டெல்லியில் இரண்டு எக்ஸ்ட்ரீம் பருவநிலைகள் இருக்கும். சம்மர் அப்படிங்கிறது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கும், விண்டர் அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். இந்த இரண்டு பருவநிலைகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய டெல்லியில் சமீப காலமாக மழையும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கிறது தான் இப்போ மிக முக்கிய பிரச்சனையாக இருக்குது. அதாவது கடந்த 88 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு கிட்டத்தட்ட 22 சென்டிமீட்டர் மழை அப்படிங்கிறது ஒரே நாளில் டெல்லியில் பதிவாகி இருக்குது. அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய அங்கே பருவநிலை சூழல் அப்படிங்கிறதாக இருக்குது. கடந்த ஆண்டு கூட மிக அதிகமான மழையின் காரணமாக யமுனையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. ஆனால் அந்த மழை அப்பவும் டெல்லியில் வந்த மழையினால் கிடையாது, முன்னா ஹிமாச்சல் பிரதேஷ் உள்ளிட்ட பிரதேசங்களில் யமுனை வர்ற இடங்களில் இருக்கக்கூடிய மழைப்பொழிவுனால டெல்லியில் வெள்ளப்பெருக்கு அப்படிங்கிறது ஏற்பட்டது. ஆனால் டெல்லிக்கே இவ்வளவு அதிகமான மழை அப்படிங்கிறது இது முதல் முறை 88 ஆண்டுகளில் அப்படிங்கிறதுனால எல்லாருமே தவிச்சு போயிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். டெல்லி முழுக்கவே வெள்ளக்காடாக இருக்குது, எல்லா இடங்களிலுமே வந்து இடுப்பளவுக்கு தண்ணீரில் நிறைய பேர் போயிட்டுருக்காங்க. டெல்லியினோட மெயின் ஏரியாக்கள் எல்லாத்துலேயுமே அதிகமான வெள்ளம் அப்படிங்கிறது இருக்குது. குறிப்பாக கடந்த ஆண்டு G20 மாநாடு நடைபெற்ற அந்த இடம், அந்த இடத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பிரகதி மைதான் டனல், அதாவது ரொம்ப நீண்ட ஒரு டனல் மோடி அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அந்த டனலில் வந்து இப்போ பயங்கரமான வெள்ளம் முழுக்கவே அந்த டனல் மூடி இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு தகவலாக இருக்குது. இன்னொரு ஒரு மிக முக்கியமான அசம்பாவிதம் நடந்திருக்கு, அதுதான் இன்றைக்கி வந்து தலைப்புச் செய்தியாக டெல்லியை மாற்றியிருக்கிறதுக்கான காரணம். டெல்லியினோட மிக முக்கியமான இந்திரா காந்தி ஏர்போர்ட், அந்த ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய டொமஸ்டிக் டெர்மினல், அதாவது உள்ளூர் உள்நாட்டு விமானங்கள் இருக்கக்கூடிய டெர்மினல் 1 பகுதியில் அந்த மேற்கூரை அப்படிங்கிறது இடிந்து விழுந்து அதில் ஒருவர் இறந்திருக்கிறாரு, நிறைய பேர் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிருக்காங்க. அதாவது அந்த மேற்கூரையினுடைய அந்த தூண் வந்து மொத்தமாக அப்படியே சரிஞ்சு விழுந்ததில் கார் மேலே அந்த தூண் விழுந்து அங்கேயே உடல் நசுங்கி ஒருவருடைய உயிர் அப்படிங்கிறது பறிபோயிருக்கு. அடுத்து நிறைய பேர் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிருக்காங்க. இந்த ஏர்போர்ட்டையும் ஜனவரி மாதம் மோடி அவர்களால் திறந்து வைக்கப்பட்ட, புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட ஒரு ஏர்போர்ட் கட்டிடம் இது. இந்த மாதிரி தொடர்ந்து இந்த மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் டிஃபால்ட்னால் இறக்கிறது, அதே மாதிரி டெல்லியில் ஒரு முக்கியமான பகுதியில் சுவர் இடிந்து விழுந்தும், புதுசாக கட்டப்பட்ட ஒரு பில்டிங்கினுடைய சுவர் இடிந்து விழுந்தும் சிலர் இருந்திருக்காங்க. டெல்லியில் சாஃப்தர்ஜங் ஏரியா எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலில் வந்து அங்கே ஆப்ரேஷன் தியேட்டர்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 12 ஆப்ரேஷன்ஸை ஒத்தி வச்சுருக்காங்க. அதில் ரொம்ப கிரிட்டிக்கல் கேசஸை மட்டும் இன்னொரு ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. எய்ம்ஸ் மருத்துவமனை இருக்கக்கூடிய அந்த ஏரியா, மயூர் விஹார் அப்படிங்கிற பகுதி, இப்படி பல்வேறு பகுதிகள் வந்து முழுக்க முழுக்க தண்ணீர் வெள்ளத்தில் மாட்டியிருக்கு. கிட்டத்தட்ட நீங்கள் 2015 சென்னையில் இருந்தக்கூடிய ஒரு வெள்ள சுச்சுவேஷனை வந்து பொருத்தி பார்த்துருக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு வெள்ள சுச்சுவேஷன் அங்கே ஏற்பட்டிருக்கு. ஆனால் அங்கே மழைப்பொழிவினுடைய அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி 22 சென்டிமீட்டர். சென்னையில் சாதாரணமாகவே நமக்கு 20 சென்டிமீட்டர் மழை இந்த ஜூன் மாதம் பதிவாக இருந்தது மீனம்பாக்கம் வெதர் ஸ்டேஷனில். அப்படி பார்க்கும்போது இந்த சென்னை மழையோட கம்பேர் பண்ணும்போது அங்கே இருக்கிறவனுடைய மழையின் அளவு நாமினலாக இருந்தாலும் அந்த மழையை சமாளிப்பதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது டெல்லிக்கு இல்லை. ஏன்னா அதிகமாக மழை வராத ஒரு பகுதியாக தான் டெல்லி இருக்குது அப்படிங்கிறது தான். அதனால் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் டிஃபால்ட்ஸுக்கு தொடர்ந்து மத்திய மாநில அரசுகளை வந்து கேள்வி கேட்கிற ஒரு சூழலும், விமர்சனம் வைக்கிற சூழலும் தான் ஏற்பட்டுட்டே இருக்குது. இல்லை குறிப்பாக என்ன சொல்லணும்னா, இந்த ஏர்போர்ட்னுடைய அசம்பாவிதம் இதை பொறுத்த வரைக்கும், இந்த ஏர்போர்ட்டுக்கு சேஃப்டி செக் பண்ண அந்த நிறுவனம் வந்து அந்த ஏர்போர்ட்டு ஒரு கவர்மெண்ட் நிறுவனம், கவர்மெண்ட் கட்டின ஏர்போர்ட்டு, இதை வந்து கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னும் சமூக வலைத்தளங்களில் சில குற்றச்சாட்டுகளை பார்க்க முடியுது. இதே மாதிரி சமீபத்தில் திறக்கப்பட்ட அயோத்தி ராமர் கோயிலோட வந்து ரூஃப் ஒழுகுது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம கேள்விப்பட்டோம். அதே மாதிரி சமீபத்தில் திறக்கப்பட்ட ஒரு பாலம், அந்த பாலத்தில் விரிசல் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதுலையும் பார்த்தோம். பீகாரில் ஒரு பாலம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திறக்கப்பட்டது இடிந்தது அப்படிங்கிற ஒரு நியூஸும் நம்ம பார்த்தோம். இப்படி தொடர்ந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் டிஃபால்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னும்போது, எலெக்ஷனுக்கு முன்னாடி அவசரமாக ஒரு முழு கட்டுமான பணிகள் முடிக்காமல் இந்த எல்லா இடங்களும் திறந்து வைக்கப்பட்டது, அது விளம்பரத்திற்காக செய்யப்பட்டது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு தான் தொடர்ந்து நிறைய பேரால் விமர்சிக்கப்படுது. குறிப்பாக மல்லிகார்ஜுன கார்கே, காங்கிரஸினுடைய தலைவர், அவர் வந்து என்ன பேசியிருக்காருன்னா, அவர் எக்ஸ்தலத்தில் இருக்கிற பதிவில், அரசனுடைய மெத்தனை போக்கும் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டிஃபால்ட்டும் ஊழலும் தான் இப்படி எல்லாமே வந்து விழுறதுக்கான காரணம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் விமர்சனத்தையும் அவர் முன் வச்சிருக்காரு. இதற்கு பதில் சொல்லியிருக்கக்கூடிய மத்திய அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பாஜகவினுடைய
தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய மத்திய அமைச்சர். அந்த ஏர்போர்ட்ல இடிந்த பாலம் வந்து புதுசா நாங்க புனரமைச்ச இடம் கிடையாது, அது வந்து முன்னாடியே இருந்த பில்டிங்கோட ஒரு ஸ்ட்ரக்சர், 2009 கட்டப்பட்டது அப்படிங்கிற ஒரு விளக்கத்தையும் கொடுத்திருக்காரு. ஆனா இது குறித்து உடனடியாக விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு. இதுல யார் மேல தப்பு இருக்கு, இது வந்து யாருனுடைய மெத்தனை போக்குனால இப்படி நடந்திருக்கு, இந்த ஸ்ட்ரக்சரல் ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்ட்டு அந்த ஏர்போர்ட்ல மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய 50 மேற்பட்ட ஏர்போர்ட்ல இந்த ஸ்ட்ரக்சரல் ஸ்டெபிலிட்டியை பார்க்கறதுக்கான அந்த ஒரு ஆர்டர்ஸுமே வந்து வெளியிடப்பட்டிருக்கு. அதன் பொறுத்து இப்போ வந்து அதை பற்றியான விசாரணைகள் தொடங்கப்பட்டிருக்கு. அதாவது இயற்கை பேரிடர்கள் ஒரு பக்கம் மனிதனுடைய உயிரை குடிச்சிட்டே இருந்தாலும் அந்த இயற்கை பேரிடர்கள் விட மிக அதிகமாக பாதிக்கிறதுங்கிறது மேன்மேட் டிசாஸ்டர்ஸ். ஒரு இயற்கை பேரிடரை சமாளிக்க முடியாத மேன்மேட் ஸ்ட்ரக்சர்ஸ்னுடைய கொலாப்ஸ்னால தொடர்ந்து ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகள் வந்து ஈக்குவலாக அதிகமாயிட்டே போகுது. இன்றைக்கி பருவ நிலையை மாற்றம் வந்து நம்ம எப்படி கையாளக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த பருவநிலை மாற்றத்தை பற்றி பல்வேறு விவாதங்கள் சர்வதேச அளவில் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க, அதற்கான முயற்சிகள் எடுத்துகிட்ருக்காங்க அப்படின்னும் போது அந்த இயற்கை பேரிடர்களை சமாளிப்பதற்காக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸும் பில்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி காலத்தின் கட்டாயம். ஏன்னா இன்றைக்கி இயற்கை பேரிடர்களை சமாளிப்பதற்கான அந்த காலக்கெடுவை தாண்டி நம்ம உலகம் போயிடுச்சு அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இனிமேல் அதை கட்டுப்படுத்துவதோ இல்லை இனிமேல் அதை குறைப்பதோ முடியாது, ஏற்கனவே த டேமேஜ் இஸ் டன். அப்போ அதை இனிமே வளராமல் தடுக்கலாம் ஒன்று, இன்னொன்று ஆல்ரெடி பண்ண டேமேஜுக்கு ஒரு எஃபெக்ட்டுங்கிறது இருக்கும் இல்லையா, அந்த எஃபெக்ட்லேருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு நம்மளுடைய டெக்னாலஜியும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் அந்த எக்ஸ்பர்டீஸையும் நம்ம பயன்படுத்த வேண்டிய கட்டாயம் அப்படிங்கிறது இருக்குது. அது மட்டும் தான், ஏன்னா 1000 முன்னாடி கட்டப்பட்ட பழமையான கோயில்கள் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும்போது இன்றைக்கி கட்டப்படுற பல்வேறு விஷயங்களில் அந்த ஸ்டெபிலிட்டி இல்லைன்னா அதற்கு காரணம் இங்கே வந்து இன்ஜினியரிங் இல்லைங்கிறதோ இல்லை வந்து டெக்னாலஜி இல்லைங்கிறதோ இல்லை இங்கே வந்து ஆர்கிடெக்சுரல் எக்ஸ்பர்ட்ஸ் இல்லைங்கிறதோ கிடையாது. அதற்கு காரணம் வந்து ஊழல் தான் அப்படிங்கிறது தான் மக்களினுடைய கருத்தாக இருக்குது. அந்த விஷயங்களுக்கான தீர்வாக நம்ம ஒன்று கண்டுபிடிக்கணும்னா தொடர்ந்து கேள்விகள் எழுப்பப்படணும் அப்படிங்கிறது தான் உண்மை. மீண்டும் மற்றொரு வீடியோவில் இன்னொரு பிரச்சனையை குறித்த ஆய்வோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். திஸ் இஸ் ஜெனிஃபர் சைனிங் ஆஃப்.